வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8.2 இந்த ஆம்பிள்ஃபயரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிள்ஃபயர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். இது ஏன் நம்ம மீண்டும் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த ப்ரோலாஜிக்கு மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கஸ்டமருக்கு வந்து மாற்றி கொடுங்க அப்படின்றனால அந்த ப்ரோலாஜிக் போர்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதே ஆம்பிள்ஃபயர் தான், போன நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தா அதே ஆம்பிள்ஃபயர் தான். இதில் இப்போ என்னென்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் நாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவி மீட்டர் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்து நம்ம விவி மீட்டர் வந்து வச்சுருக்கோம். ஸோ அது ஒரு ஒர்க்கும். போர்டை வந்து நம்ம வந்து இப்போ நியூவாக வந்த ஒரு போர்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு இந்த ஆம்பில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண கிடையாது. இப்போ இன்டீரியரில் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்ட்டு அதுவும் நம்ம பார்த்துருவோம். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா, பூம் போர்டு நம்ம இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி இருந்த போர்டு வந்து ஃப்ரேம் போர்டு இருந்தது, நியூவாக வந்த வெர்ஷன். ஸோ இதில் வந்து இந்த ஒரு போர்டை மட்டும் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். மற்றபடிக்கு அதே ஆம்பிள்ஃபயர் தான், அதே டியூல் டிரான்ஸ்ஃபார்மர். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பவர் ஆம்புமே குமார் ஆடியோ போர்டு தான். ஸோ அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன ஒரு டெஸ்டிங் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்பிள்ஃபயரில் வந்து இந்த போர்டை வந்து லோடு பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஆடியோ அவுட்புட் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த பதிவை வந்து நம்ம எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம பாட்டை ப்ளே பண்ணலாம். ஃப்ரேம் போர்டோட இதில் வந்து பார்த்திங்கன்னா, சப்போர்டை பஞ்சிங் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த போர்டில் வந்து சப்போர்டை பஞ்சிங் அதிகமாக இருக்கும். சரௌண்டிங்கில் வந்து இதில் வந்து அலைன்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ போன போர்டில் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து ஃப்ரேம் போர்டு. ஸோ இதில் வந்து சரௌண்டிங்க்கு வந்து அலைன்மெண்ட்டு பண்ணுற மாதிரி இருந்தது, ஆனால் இந்த போர்டில் வந்து அந்த அலைன்மெண்ட்டு வந்து கிடையாது. ஸோ இது வந்து இப்போ புதுசாக வந்த மாடலு. ஸோ மீண்டும் நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். நம்ம 8-8 செகண்ட் தான் ப்ளே பண்ண முடியான்னு பார்த்தீங்கன்னா, காப்பி ரேட்டு பிரச்சனை வந்துடும். விஇ மீட்டர் இருக்கிற இடமே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து இந்த டிசைன் வச்சுருக்கோம். இந்த டிசைனில் வந்து வராது. நம்ம விஇ மீட்டர் வந்து இருக்கிற இடமே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த டிசைனில் நான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5வது டிசைனில் நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பாட்டு ஸ்டாப் பண்ணாலும் அந்த விஇ மீட்டர் வந்து ப்ளே ஆகாது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். மீண்டும் வந்து பாட்டை நம்ம வந்து ப்ளே பண்ணலாம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், ஃப்ரேம் போர்டுக்கும் இதுக்கும் வந்து பல வித்தியாசம் இருக்குது. அது சப்புலையும் சரி, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா, சப்பில் வந்து போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து பண்ணால் பேஸ் வந்து குறையும், அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதை வந்து நாமளாக செய்ய கிடையாது, நண்பர்களெல்லாம் சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம். அதுக்கு வந்து நண்பர்கள் வந்து கமெண்டில் வேறு மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து ஃபீல் பண்ணுற ஆளே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான போர்டை வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, தாராளமாக கொடுங்க. அதை பற்றி கவலையே நான் படமாட்டேன். ஸோ நம்ம வந்து இந்த விஷயத்தை எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, கற்றுக்காதவங்க புதுசாக வரவங்களுக்கெல்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம சொல்கிறோம். இதுவும் சில நண்பர்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, நீ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு தான் வந்து மெசேஜ் போடுறீங்க. இனிமேல் வந்து அந்த மாதிரி ஒரு தவறை வந்து யாருமே பண்ணாதீங்க. நம்ம அடுத்த ஒரு பதிவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.